கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு வாக்கு தத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒன்று பேதுருவின் புத்தகம் 1:4 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அவர் நமக்கு அழிவில்லாத விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 1:4 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மையும் மறுபடியும் ஜனிப்பித்தார். இயேசு கிறிஸ்து நம்மை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார். எப்படி ஜனிப்பித்திருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அவர் நம்மை மறுபடி ஜனிப்பித்திருக்கிறார். அதோடு கூட அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக அதை நமக்கு சொத்தாக கொடுத்திருக்கிறார். அழியாத மாசற்ற வாடாத சொத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன சொத்து என்று நீங்கள் பார்த்தீர்களானால், அது என்ன சுதந்திரம் என்று நீங்கள் பார்த்தால், ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள் அவர் ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அதாவது அழிவில்லாத ஒரு விசுவாசத்தை நமக்குள் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இந்த பிரசங்கத்தோட தலைப்பாய் நாம் பார்க்கிறோம். நமக்கு அவர் அழிவில்லாத நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அழிவில்லாத நம்பிக்கை என்ன அப்படின்னா, நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நமக்கு அழிவில்லாத ஒரு நம்பிக்கையாய் இருக்கிறது, அழிவில்லாத ஒரு விசுவாசமாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4:7-8 நாம் வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவர் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அதாவது நமக்கு அழிவில்லாத விசுவாசத்தை ஏற்கனவே நமக்குள் அவர் கொடுத்திருக்கிறார். நாம் அந்த விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே நமக்குள் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை நாம் வேதத்தை வாசிக்கிறதின் மூலமாகவும், தியானிக்கிறதின் மூலமாகவும், தேவனோடு கொள்ளுகிற உறவின் மூலமாகவும், ஐக்கியத்தின் மூலமாகவும் நமக்குள் அவர் வைத்திருக்கிறதான அந்த ஜீவனுள்ள அழிவில்லாத அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை, அழிவில்லாத விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான அந்த அழிவில்லாத விசுவாசத்தை நான் வளர்த்து கொண்டபடியினாலே நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பவுல் மீண்டும் இப்படி சொல்லுகிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பவுல் இப்படி சொல்லுகிறார். அவருடைய கடைசி நாட்களில் அவர் சொல்லுகிறார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், விசுவாசத்தை காத்துக்கொண்டதை அவர் தனக்குத்தானே அறிந்து கொண்ட ஒரு சூழ்நிலையில், உலகத்திற்கும் அதை முன்மாதிரியாக காட்டின ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அவருடைய வருகையின் நாளிலே அவருடைய நீதியின் கிரீடத்தை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அருமை விசுவாசிகளே, அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் அனைவரும் எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார், அவருடைய இரண்டாம் வருகை மிகச் சமீபமாயிற்று என்று சொல்லி நாம் காத்துக்கொண்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடியதான நாம், ஆத்தும மீட்பை பெற்றுக்கொண்டிருக்கிறதான நாம், அவரால் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான அந்த அழிவில்லாத விசுவாசத்தை வளர்த்துக்கொண்டு அதை காத்துக்கொண்டிருக்கிறதான நாம் இந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். எனக்கு தந்தருளுவார் என்று நான் சொல்லுவது மட்டுமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அவருடைய நீதியின் கிரீடத்தை தந்தருளுவார் என்று சொல்லுகிறார். அருமை விசுவாசிகளே, நாம் நல்ல போராட்டத்தை போராடுவோம்,
நாம் ஓட்டத்தை முடிப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடியதான அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை, அழிவில்லாத விசுவாசத்தை நாம் காத்துக் கொள்ளுவோம். அப்பொழுது அவருடைய பிரசன்னமாகுதலின் போது நாம் அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். 1 பேதுருவின் புத்தகம் 5:2-4 வரை சொல்லுகிறது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு இப்படி அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து என்று சொல்லுகிறார். ஊழியக்காரர்களாய் இருக்கிறவர்களுக்கும் சரி, விசுவாசிகளாய் இருக்கிறவர்களுக்கும் சரி, எல்லாரிடத்திலும் தேவன் ஒரு மந்தையை அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு குடும்ப அங்கத்தினர்களாய், குடும்பத்தின் தலைவராய் இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை தேவனுடைய மந்தையாய் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். சபையின் போதகராய் இருப்பீர்களானால் தேவனுடைய மந்தையாய் உங்களுடைய விசுவாசிகளை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியின் இடத்திலும் ஒரு மந்தையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு ஆத்துமாவையாகிலும் ஆதாயம் செய்திருப்பீர்கள், ஆனால் உங்களிடத்தில் அவர் அந்த ஆத்துமாவை தேவனுடைய மந்தையாய் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய மந்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறதான நீங்கள் தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது உங்களுடைய குடும்பம், நீங்கள் ஆதாயப்படுத்தினதான ஜனங்கள், உங்களுடைய சபை மக்களை நீங்கள் சரியான விதத்தில் மேய்க்க வேண்டும். கட்டாயமாயல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் அவர்களை நீங்கள் மேய்த்துக் கொள்ளுங்கள். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான குடும்ப அங்கத்தினர்கள் அல்லது உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆத்துமாக்கள், இவர்களை நீங்கள் இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்லாமல் அவர்களிடத்தில் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதோடு மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். நீங்கள் மாதிரிகளாய் இருக்க வேண்டும். குடும்பத்தின் தலைவராய் இருக்கக்கூடிய நீங்கள், குடும்ப தலைவியாய் இருக்கக்கூடிய நீங்கள் குடும்பத்திற்கு மாதிரியாய் இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்களானால், அல்லது உங்கள் குடும்பத்தில் நீங்க தான் மற்றவர்களை விட அதிகமாய் ஆவியில் வளர்ந்தவர்கள் என்றால், நீங்கள் தான் அந்த குடும்பத்திற்கு ஆவிக்குரிய தலைவராய் இருக்கிறீர்கள். அப்ப உங்க கரங்கள்ல அந்த குடும்பத்தையே மேய்க்கும்படியான பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த மந்தைக்கு நீங்கள் மாதிரிகளாய் இருக்க வேண்டும் என்று பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே போல நீங்கள் ஆதாயப்படுத்தினதான ஆத்மாக்களுக்கு நீங்கள் மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அப்படி நீங்கள் செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அப்பொழுது நீங்கள் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்காக இந்த உலகத்தில் உங்களுக்கு பல உபத்திரவங்கள் இருக்கலாம், பல சோதனைகள், பல பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இன்னும் கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், இன்னும் வியாதிகள் பலகீனங்கள் இருக்கலாம், இன்னும் உங்கள் குடும்பத்தில் தீர்க்கப்படாத பல போராட்டங்கள் இருக்கலாம். அவற்றுக்கு மத்தியில் வேதம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் மாதிரிகளாய் வாழ்கிற போது நீங்கள் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான அந்த அழிவில்லாத விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிற போது நீங்கள் வாடாத கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஏசாயாவின் புத்தகம் 62:2-3 என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வாசிக்கலாம். ஜாதிகள் உன் நீதியை, சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஜாதிகள் உன் நீதியை காண்பார்கள், சகல ராஜாக்களும் உங்கள் மகிமையை காண்பார்கள். நீங்கள் மட்டும் விசுவாசத்தில் தேறினவர்களாக நாளுக்கு நாள் வளர வளர, அந்த விசுவாசத்தில் எப்படி வளருவது என்றால், நீங்கள் தேவனோடு கூட அனுதின உறவில் ஐக்கியத்தில் பலப்பட பலப்பட, தேவனை நேசிக்க நேசிக்க, அவருடைய வசனத்தை வாசித்து தியானித்து, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் வளர்ந்து கொண்டே இருக்கிற போது நீங்கள் விசுவாசத்தில் பெருகுகிறீர்கள். அப்படி நீங்கள் விசுவாசத்தில் பெருகுகிற போது ஜாதிகள் உங்கள் நீதியை காண்பார்கள், சகல ராஜாக்களும் உங்கள் மகிமையை காண்பார்கள். உங்களிடத்திலிருந்து ஒரு மகிமை இந்த நாள் முதற்கொண்டு வெளிப்படுகிறது. உங்களிடத்திலிருந்து, உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு நீதி வெளிப்படுகிறது. கர்த்தர் வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். உலகம் சொல்லுகிற வேறு விதமான நாமங்களினால் அல்ல, உலகம் உங்களை
எதிர்மறையான நாமங்களினால் அழைக்கலாம், உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்து பெருக 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 நீங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியதான அந்த ஜீவனுள்ள விசுவாசத்தை, அந்த அழிவில்லாத விசுவாசத்தை காத்துக்கொண்டு நடக்கும் போது அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வாய் சொல்லக்கூடிய புது நாமத்தினால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அதோடு கூட மூன்றாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாயிருக்கிறீர்கள், உங்கள் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், நல்ல போராட்டத்தை போராடுங்கள். நீங்கள் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாகவும் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியாகவும் இருப்பீர்களாக. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கக்கூடியதான ஆண்டவரே அப்பா, அந்த அழிவில்லாத விசுவாசத்திற்காக நீர் கொடுத்திருக்கிறதான அந்த மறுபடி பிறக்கிற பிறந்த அனுபவத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற அந்த ஜீவனுள்ள விசுவாசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பவுல் சொன்னதை போல, நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாக, நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, எங்கள் குடும்பம் எங்களுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கப்பட்டதான நாங்கள் ஆதாயப்படுத்தின ஆடுகள், அதே நேரத்தில் எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள், இவர்களை நாங்கள் இருமாப்பாய் ஆழாமல் அவர்களிடத்தில் நாங்கள் மிகுந்த அன்போடு கூட அவர்களை மேய்த்து அவர்களை கண்காணித்து நடக்கத்தக்கதாகவும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஜாதிகள் எங்கள் நீதிகளை காண்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜாக்கள் எங்களுடைய மகிமையை காண்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிற புதுநாமத்தினால் நாங்கள் அழைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருடைய கரங்களில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய புதிய நாமத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.